بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலயங்களாகலாம் என்ற தினசரி வகுப்பில் திங்கள் செவ்வாய் ஆகிய இரண்டு நாட்கள் உலூமுல் ஹதீஸ் பற்றி ஹதீஸ்களை பற்றி நம்ம பார்த்து வருகிறோம். நேற்றைய தினம் இந்த சரியான ஹதீஸுக்கு உரிய ஒரு இலக்கணத்தை அவர் சொன்னார்ல, அந்த இலக்கணத்தை நான் சரியாக தான் சொல்லியிருக்கிறேன் என்பதற்கு சில வாதங்களை வைத்ததை நம்ம பார்த்தோம். அதில் என்ன சொன்னார்னு கேட்டால், நேற்றைய பாடத்தில் இந்த இலக்கணத்துக்கு உட்பட்டது தான் சரியான ஹதீஸ், இதில் ஹதீஸ் துறையில் உள்ளவர்கள்ட்ட கருத்து வேறுபாடு இல்லை அப்படின்னு முடித்தார். பொதுவாக யாரிடமும் கருத்து வேறுபாடு இல்லைன்னு சொல்லாமல் ஹதீஸ் துறையில் உள்ளவங்கள்ட்ட கருத்து வேறுபாடு இல்லைன்னு இதுக்கு சொல்கிறாருன்னு கேட்டால், இந்த ஹதீஸ் துறை இல்லாமல் உலகத்தில் அந்த சட்டங்கள் எடுக்கிறாங்கள்ல, சாட்சியங்கள் இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் எடுத்திங்கன்னா, அவங்க பார்வையில் இவங்க சஹின்னு சொல்லக்கூடியது சஹி இல்லைன்னு சொல்லிடுவாங்க. உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால், ஒரு ஆள் வந்து திருடிட்டார்னு ஒருத்தர் வந்து சொல்கிறார், சாட்சி சொல்கிறார். அதை நம்ம ஏற்றுக்குறோமா? ஏற்றுக்கிற மாட்டோம். ஏன்னா திருட்டுக்கு சாட்சி சொல்கிறாருந்தால் ரெண்டு பேரும் சொல்லணும். விசாரமன்ட்டார்னு ஒருத்தர் சொல்கிறாரு, நம்ம ஏற்றுக்க மாட்டோம். மூணு பேர் சொன்னால் கூட ஏற்றுக்கக்கூடாது, அவன் பொய் சொல்கிறான்ட்டு அவனுக்கு கசையடி கொடுக்கணும். நாலு பேர் சொன்னால் தான் என்ன செய்யணும், ஏற்றுக்கிறணும். அப்போ வந்து இந்த ஹதீஸ் துறை இல்லாத ஃபிக்குடைய சட்டத்துறைக்கு போயிட்டீங்கன்னு சொன்னால், அங்கே என்ன ஒரு ஆளுடைய அறிவிப்பை ஏற்றுக்கிற மாட்டாங்க, குறைஞ்சது ரெண்டு வேணும், அது விபச்சாரத்துக்கு நாலு வேணும். அப்படி நான் ரெண்டாச்சும் இருந்தால் தான் ஏற்றுக்குருவாங்க. இப்போ ரசூலுல்லாஹ் சொன்ன ஒரு ஹதீஸை வந்து ஒரு சஹாபி சொல்கிறாரு, அந்த ஒரு சஹாபி ஒரு தாபிகிட்ட சொல்கிறாரு, ஒரு தாபி வந்து ஒரு தபா தாபிகிட்ட சொல்கிறாரு, ஒரு தபா தாபிங்கிறது வந்து ஒரு அடுத்த ஆள்கிட்ட சொல்கிறாரு, அவர் வந்து அடுத்து ஒரு ஆள்கிட்ட சொல்கிறாரு, அவர் அந்த கித்தாபுகார்கிட்ட சொல்கிறாருன்னு சொன்னால், எல்லா இடத்துலையும் ஒத்த ஒத்த ஆளுகளாக தான் வர்றாங்க. இந்த விஷயத்தை ஹதீஸ் கலையில் ஏற்றுக்குருவாங்க, இது சரியுமாங்க. அந்த சட்ட வல்லுநர்கள் வந்து பத்த இதை ஏற்றுக்கிற மாட்டோன்றாங்க, அதை ஏற்றுக்கிற முடியாது. ஏன் ஏற்றுக்கிற மாட்டோம்னு கேட்டால், குறைஞ்சபட்சம் ரெண்டு வேணும் அவங்களுக்கு. குறைஞ்சபட்சம் என்ன இருக்குண்ணே, இது வந்து ஒருத்தர் ஒரு செய்தியை நிறுவுவதாக இருந்தால் ஒரு சாட்சியத்தை கொண்டு என்ன செய்ய முடியாது, நிறுவ முடியாது அப்படின்ட்டு அவங்க விதி வச்சுருக்கிறாங்க. அப்போ ஹதீஸ் கலையில் உள்ளவங்க வந்து அடிப்படையில் என்ன வச்சுட்டாங்கன்னு கேட்டால், ஒரு ஆள் இருந்தால் நல்ல ஆளாக இருக்கணும், கரெக்டான ஆளாக இருக்கணும், ஒரு ஆள் இருந்தால் போதும் அப்படின்னு வச்சுட்டாங்க. அப்போ இதை எல்லோரும் ஏற்றுக்கிட்டாங்கன்னா தான் சரியாக வரும். இப்போ கொடுக்கல் வாங்கல், எனக்கும் ஒரு ஆளுக்கும் கொடுக்கல் வாங்கல் இருக்கிறது. அப்போ ஒரு ஆள் என்ன செய்கிறோம், கூட்டு கொண்டு வந்து இவர் இவர்கிட்ட கொடுத்த நான் பார்த்தேங்கிறாரு, சரியில்லாதுன்றவாங்க. அப்போ அது உன்னரில் கொண்டு வா. ஒரு ஆள் வந்தால் ஒரு ஆள் தான் சொல்லத்தான் செய்கிறாரு, நல்ல ஆள் தான், நல்ல ஆளாக இருந்தாலும் அது சகி இல்லை. ஏன் சகி இல்லை, எங்களுக்கு குறைஞ்சது ரெண்டு பேர் வேணும் அப்படி தான் நல்லா குரானில் சொல்கிறான். ஃபஸ்ட்டர் சஹி தைனி, ரெண்டு சாட்சிகளை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். அப்போ இந்த தலாக்கு கொடுக்கல் வாங்கல் மற்ற இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துச்சுன்னு சொன்னால், ரெண்டு சாட்சிகளை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் அப்படின்ட்டு வர்றதுனால, அப்போ இதை ஹதீஸ் கலையில் உள்ளவங்க எதை சரிங்கிறாங்களோ அதை வந்து வேறு துறையில் உள்ளவங்க வந்து சரி இல்லைன்றவாங்க. அதுக்காக தான் அவர் என்ன செய்கிறாருன்னா, கருத்து வேறுபாடு இல்லைன்னு அவர் சொன்னது இருக்குல்ல, அது அகல ஹதீஸுகள்கிட்ட தான் கருத்து வேறுபாடு இல்லை. ஒரு ஹதீஸ் சரியாக ஏன்னு அப்படி செய்கிறாங்கன்ட்டு கேட்டால், மார்க்கத்தில் ஒன்று உள்ளதா இல்லையா என்று அறிந்து கொள்வதற்கு வந்து ஒரு சாட்சி போதும்னு ஹதீஸில் இருக்கிறது. ரெண்டு பேர் சம்மந்தப்பட்டதுக்கு தான் ரெண்டு சாட்சி. ரெண்டு பேர் சம்மந்தப்படாமல் தீன் சம்மந்தப்பட்டதாக இருந்தால் ஒரு ஆள் போதும். தீன் விஷயத்தில் அப்படி பொய் சொல்ல மாட்டாங்க, ஏதோ ஒரு ஆதாயத்துக்காக சொல்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி. ஒரு ஆளுக்கு சார்பாக பேசும்போது காசு வாங்கிட்டு கூட இவர் அவர்கிட்ட கடன் கொடுத்த நான் பார்த்தேன்னு பொய் சாட்சி சொல்லிடுவாங்க, அதனால் ஒரு ரெண்டு பேராச்சும் இருக்கணும்னு வச்சுருக்குறோம். அப்போ இதுக்கு ரசூலா என்ன செய்வாங்கன்னு கேட்டால், இப்னு உமர் வந்து ரசூலாட்ட வந்து சொல்வார், அல்லாஹ்வுடைய தூதரே, நான் வந்து பெற பார்த்துட்டேன் பாரு. ஒரு ஆள் தான் சொல்லுவார், அப்படியா அறிவிங்க, எல்லாருக்கும் அறிவிங்கன்றுவாங்க. ரசூல் சொல்லார் சொல்லும், அப்போ பிறையை பார்க்குறதுங்கிறது தனி நபர் சம்மந்தப்பட்டதா, தீன் சம்மந்தப்பட்ட விஷயம். தீன் சம்மந்தப்பட்ட விஷயம்னு வரும்பொழுது நபர்கள் சம்மந்தப்பட்ட தீன் விஷயமாக இருந்தால் ரெண்டு வேணும், தலாக்கு அதெல்லாம் நபர்கள் சம்மந்தப்பட்ட விஷயம், மார்க் விஷயமாக இருந்தாலும். இது வந்து நபர்களுக்கு அனைவருக்கும் உள்ள ஒரு பொது விஷயம் பிறைங்கிறது,
பிறை பார்த்ததுக்கு ரசூலுல்லாஹ்ட்ட வந்து ஒரு ஆள் தான் இப்னு உமர் தான் வந்து சொல்லுவார். அதை ஏற்று ரசூல் சொல்லாலே என்ன செய்வாங்க, பெருநாளை அறிவித்து விடுவார்கள். இது நசையில் இப்னு ஹுசைமாவில் இன்னும் ஏராளமான நூல்களில் இடம்பெற்றிருக்கிற ஒரு ஹதீஸ். அப்போ இதில் என்ன வழங்குவோம், ஒரு ஆள் போதும், ஒரு மார்க்கத்தில் ஒன்று இருக்குது என்று சொல்வதற்கு ரசூல்லா ஒன்று சொன்னாங்க அப்படின்னா ஒரு ஆள் போதும். அதுலெல்லாம் வந்து எந்த ஆதாயம்லாம் கருதினா போய் சொல்கிற வாய்ப்பு கம்மி அப்படின்னு வச்சுருக்கிறாங்க ஹதீஸ் கலையில். அதே மாதிரி வந்து ஒரு ஆள் என்ன செய்வார்னு கேட்டால், கல்யாணம் பண்ணிட்டு வருவார். அப்போ ஒரு பெண் வந்து என்ன செய்வாங்கன்னா, அந்த கல்யாணம் பண்ண மாப்பிள்ளையிட்டையும் பொண்ணுகிட்டையும் வந்து அவர் சொல்லு அது அம்மா வந்து சொல்லுவாங்க, நீங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிட்டீங்க, நீங்கள் ரெண்டு பேரும் அண்ணன் தங்கச்சி முறை வரும். ஏன்னு கேட்டால், நீங்கள் ரெண்டு பேரும் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது நான் ரெண்டு பேருக்கு நான் பால் ஊட்டியிருக்கிறேன், ரெண்டு பேரும் ஒரு பெண்ணிட்டத்தில் பால் குடிச்சிருந்தீங்க என்று சொன்னால் அதில் வந்து அண்ணன் தங்கைங்கிற முறை வந்துடும் அப்படின்னு அவர் அந்த அம்மா சொன்ன உடனே ரசூலுல்லாஹ்ட்ட வந்து கேட்பாங்க. ரசூலுல்லாஹ் என்ன செய்ய மாட்டாங்க, அவள் வேறு இருக்கான்னு தெரியுமா, ரெண்டு சாட்சி இருக்கான்னு கேளுங்க, அகமகத்தில் விசாரிங்கன்னு சொல்ல மாட்டாங்க, அதை ஏற்றுக்கிறோம். கைஃபோவது கீழே சொல்லிட்டாங்கல்ல, முடிஞ்சு வச்சு மார்க்க விஷயத்தில் பால் கொடுத்தன்ட்டாங்கன்னா அவ்வளோதான், ஒன்று போதுண்டு. அப்போ மார்க்க விஷயத்தை சொல்வதற்கு ஒன்று போதும்னு இருக்கிறதுனால ஹதீஸ் கலையில் உள்ளவங்க என்ன வச்சுட்டாங்கன்னு கேட்டால், இந்த இப்போ சொன்ன இலக்கணத்தின்படியே முடிவு எடுத்துட்டாங்க. அதுலேயும் தான் போட்டிருக்காங்க, அதில் இனின்னு போடலை, லாபி தைனின்னு போடலை. ஆனால் மற்றவங்களாம் என்ன செய்வாங்கன்னா, அதில் லாபித்தன்னு சொல்ல மாட்டாங்க, அதுலைனா இருக்கணும், லாபி தைனியாக இருக்கணும், ரெண்டு ஆள் இருக்கணும், வரிசை ஆதிலேருந்து கடைசி வரைக்கும் ரெண்டு ரெண்டு ஆளுகளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த துறையில் உள்ளவங்க கருத்து பிரகாரம் இதை வந்து சஹீஹுக்கு இந்த சஹீ இலக்கணத்தை ஏற்றுக்கிற மாட்டாங்க. சஹீ இலக்கணம் இப்போ சொல்கிற இந்த சஹீஹுக்குரிய இலக்கணம் வந்து ஹதீஸ் துறைக்கு தான் உள்ளது. ஹதீஸை பற்றி முடிவு செய்கிறதுக்கு தான் இதை பயன்படுத்தணும். ஒரு சரியான ஹதீஸாக தவறான ஹதீஸ் வேறு கொடுக்கல் வாங்கல் வேறு எதுக்கு நீங்கள் பயன்படுத்திடக்கூடாது. சரியான ஹதீஸாக தவறான ஹதீஸான்னு முடிவு பண்ணுவதற்கு இது தான் அளவுகோல். இதில் யாருக்கும் எந்த கருத்து வேறுபாடும் கிடையாது. அதுக்கு தான் என்ன போட்டார்னு கேட்டால், அது வார்த்தையை போடுங்க, உள் ஹதீஸ் உள்ளதி யுஹுக்கமுலகு பிஸ்ஸிஹத்தி பிலா ஹிலாஃபின் பைன அகலில் ஹதீஸ், ஹதீஸ் கலை விற்பனர்களிடத்தில் எந்த கருத்து வேறுபாடும் இல்லாமல் இதுதான் சிஹத் என்று சஹீஹ் என்று முடிவு செய்யப்படும் ஹதீஸ் ஆகும் இப்படின்னு முடிச்சிட்டார். அடுத்து இன்னொரு செய்திக்கு போகிறார். அப்போ நீங்கள் சில ஹதீஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹதீஸுக்கு ஒரு இலக்கணம் சொல்லிவிட்டோம். இலக்கணம் சொன்ன பிறகு ஒரு ஹதீஸை எடுத்துக்கிட்டு அந்த இலக்கணத்தை வைத்து கொண்டு ரெண்டு அறிஞர்கள்கிட்ட வந்து அந்த ஹதீஸை கொண்டே கொடுக்குறோம். அப்போ ஒரு அறிஞர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இது சஹிங்கிறார். இன்னொரு அறிஞர் வந்து அது சரி இல்லைங்கிறார். ஒரு ஹதீஸ் தான், அப்போ ஒரு இலக்கணம் தான். ஹதீஸ் சரியான ஹதீஸுக்கு இலக்கணம் என்ன, இப்போ எத்தசில் ஈசனா அது உட்பட்டோம்ல, அந்த அதுதான் இலக்கணம். சனது சேர்ந்துருக்கணும், அதில் இருக்கணும், லாபித்தாக இருக்கணும், சாதா இருக்கக்கூடாது, மல்லலாக இருக்கக்கூடாதுன்னு சொன்னோம்ல, இதுதான் அதுக்குரிய இலக்கணம்னு ஆயிடுச்சு. அந்த இலக்கணத்தை ஏற்று கொண்டிருக்கிற ரெண்டு பேர் இந்த ஹதீஸை பற்றி கருத்து என்னன்னு கேட்டால் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், சில எல்லாத்துலேயும் இல்லை, சில ஹதீஸ் விஷயத்தில் ஒருத்தர் இதை சஹிம்பார், ஒருத்தர் சஹி இல்லைம்பார். அப்போ என்னங்க ச ஒரே இலக்கணங்கிறீங்க, கருத்து வேறுபடி இல்லைங்கிறீங்க, ஒரு ஹதீஸை ரெண்டு விதமாக சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால், அதுக்கு என்ன காரணம்னு கேட்டால் ரெண்டு காரணம் இருக்கும் அப்படிங்கிறாரு. அது கருத்தை வழங்கிட்டு அடுத்ததுக்கு பின்னாடி போவோம். ஒரு ஹதீஸை வந்து ஹதீஸ் கலை அறிஞர்கள்ட்ட வந்து கேட்கும் பொழுது ஒரு அறிஞர் ஒரு ஹதீஸை சரிங்கிறார். இந்த இலக்கணப்படி தான், எந்த இலக்கணப்படி, அதில் லாபித்து எல்லா கண்டிஷனையும் பார்த்துப்பட்டு இது சரி அப்படிங்கிறார். அந்த இலக்கணப்படி உரசை பார்த்துப்பட்டு இன்னொருத்தர் வந்து சரி இல்லைங்கிறார். அப்படி இல்லைன்னு சொல்லுவாரையானால், இப்போ இந்த கருத்து வேறுபாடு ஏன் வருது, நீங்கள் தான் இலக்கணத்தை கரெக்டாக சொல்லிட்டீங்க, இன்னென்ன மாதிரி இருந்தால் சஹின்னு பண்ணிட்டீங்க, அப்புறம் ஏன் ஒரு ஆள் சஹிங்கிறாரு, ஒரு ஆள் ரெண்டு பேரும் சேர்ந்து சஹின்னு சொல்ல வேண்டியதானே, அல்ல குறைபாடு இருந்துச்சுன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து பலவீனம்னு சொல்ல வேண்டியதானே அப்படின்னு வரும்ல. அப்படி வர்ற காரணம் என்னென்னு கேட்டால், இரு காரணங்கள் இருக்கும். ஒன்று வந்து இந்த இலக்கணம் சொன்னோம்ல, அந்த இலக்கணத்தில் சண்டை, ரெண்டு பேருக்கு சண்டை இல்லை, அந்த இலக்கணப்படி இது இருக்குதா அதை தேடும் பொழுது, உதாரணமாக இஸ்மாயில்ன்ற அதில் ஒரு அறிவிப்பாளர் வர்றார். இந்த அறிவிப்பாளர் ஒன்றா தேடி பார்க்குறாங்க, எல்லாரையும் பார்க்கணும்ல, எல்லோரும் அதில் இருக்கிறாங்களா லாபித்தா இருக்காங்களான்னு பார்க்கும் பொழுது, ஹதீஸை வைத்துக்கொண்டு அறிவிப்பாளரை பூரா என்ன செய்வாங்க, அந்த அறிவிப்பாளருக்கு ஒரு நோட்டு அவங்க வச்சுருப்பாங்க, அவங்க குறிப்பெடுத்து வச்சுருப்பாங்க, இஸ்மாயில் வர்றார், இந்த இஸ்மாயில் இப்படிப்பட்ட ஆளில் தேடுதல், அவற்ற உள்ள நோட்ஸை வைத்துக்கொண்டு
அவர்கிட்ட இருக்கிற கிதாபுகளை வைத்துக்கொண்டு தேடி பார்ப்பார். தேடி பார்த்தா அந்த இஸ்மாயில் மேலே பெரிய குறைகள்லாம் இருக்காது, நல்ல ஆள் அப்படிங்கிற மாதிரியே சொல்லியிருப்பாங்க. எந்த குறையுமே அவர் வச்சுக்கிற டீட்டெயில் பிரகாரம் இஸ்மாயில்கிட்ட குறை இல்லை. அவர் நினைஞ்சிருப்பார், மற்றெல்லாம் கரெக்டாக இருக்கிறாங்க. இஸ்மாயில் உதாரணத்துக்கு இஸ்மாயில் விஷயத்தை பார்க்குறாரு, இவர் வந்து கொஞ்சம் ஆள் இவர் மேலே எந்த குறையும் இல்லை, சரியான ஆள் தான் அப்படின்ற உடனே இது சகியான ஆளாகிறார். அவர் அதிலாக இருக்கிறாரு, லாபித்தாக இருக்கிறார். அப்போ எல்லோரும் அதே மாதிரி இருக்கிறாங்கன்ட்டு சஹின்னு அவர் சொல்லிடுவார். இன்னொருத்தர் அதே அரிசியை வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் தேடுவார், மற்றெல்லாம் கரெக்டாக இருக்கும். அந்த இஸ்மாயிலை போய் தேடும்போது அவர் சில நோட்ஸ் வச்சுருப்பார். வேறு அறிஞர்கள் இவர் 10 அறிஞர்களுடைய கூற்றம் வச்சுருந்தார்னு சொன்னால் 20 அறிஞர்களுடைய கூற்றம் அவர் திரட்டி வச்சுருப்பார். இஸ்மாயிலை பற்றி ஒரு 10 பேர் இப்படி சொல்லியிருப்பாங்க, 20 பேருடைய கருத்தை அவர் திரட்டி வச்சுருப்பார். அந்த 20 பேர் திரட்டின இதில் வந்து என்ன வரும்னு கேட்டால், இவர் நல்லவர்னு 10 பேர் சொல்லியிருக்கும் பொழுது அங்கே இன்னொரு 10 பேர் என்ன செய்வாங்கன்னா, 10 பேர் 5 பேரை வந்து இவருடைய பர்டிகுலரான ஒரு குறையை சொல்லி, இவர் நம்பிக்கையான ஆளாக இருந்தாலும் இவர் கொஞ்சம் பொய் சொல்கிறா இருந்தார், இவர்கிட்ட அந்த மாதிரி குறை இருக்குது அப்படின்னு ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஒரு குறையை வந்து சொல்கிறத அவர் வச்சிருக்கிற லிஸ்ட்டில் இருக்கிறது. அந்த லிஸ்ட்டு பிரகாரம் அவர் என்னவாயிடுறாரு, பலவீனமாக போயிடுறாரு. அப்போ இவர்கிட்ட இருக்கிற இஸ்மாயிலை பற்றிய குறிப்பு பிரகாரம் நல்லவராக இருக்கிறார், அதில் லாபித்து தான் ரெண்டு பேருமே பார்க்குறாங்க. இவருடைய கருத்து பிரகாரம் இஸ்மாயில் அதுலாக இருக்கிறார், லாபித்தாக இருக்கிறார். அவருடைய கருத்து பிரகாரம் இஸ்மாயிலுங்கிறவர்கிட்ட அதிலோ லபுத்த ஏதோ ஒன்றில் குறை இருக்குது, அவர் கொஞ்சம் கூடுதல் தகவலை திரட்டி வச்சிருக்கிறார். அப்போ அவர் என்ன செய்வார்னா, இது லைவ் பண்ணுவார். ஹதீஸ் ஒன்று தான். அப்போ ஒரு ஹதீஸில் வந்து ஒருத்தர் சஹி ஒருத்தர் லைவ்னு சொல்வார்களே, ஆனால் அதுக்கு என்ன காரணம்னு கேட்டால், இந்த கண்டிஷன் அதில் இருக்குதா, அதில் கருத்து வேறுபாடு வந்துருச்சு அவங்களுக்கு. இந்த கண்டிஷன் படி இல்லைங்கிறார் அவர். அந்த கண்டிஷன் இதுதான் கண்டிஷன். இந்த கண்டிஷன் படி இந்த ஹதீஸ் இருக்குங்கிறார் இவர். ஏன், இவர்கிட்ட கிடைச்ச செய்தி அவ்வளவுதான், இந்த கண்டிஷன் படி இல்லைங்கிறார் அவர். அவருக்கு கிடைச்சது அப்படி தான். அதே மாதிரி வந்து ஒருத்தர் வந்து ஒரு சஹாபி அறிவிக்கிறார், ஒரு ஹதீஸ் சஹாபிகிட்ட வந்து ஒரு தாபியை அறிவிக்கிறார். இப்படியே வந்து ஒரு திருமதி வரைக்கும் வந்துருச்சுன்னு வைங்களேன், அப்படி ஒரு ஹதீஸை கொண்டே ரெண்டு பேர்கிட்ட கொடுக்குறோம். இவர் ஒருத்தர் என்ன செய்கிறாரு, பார்த்துப்பட்டு எல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட உள்ள குறிப்பு பிரகாரம் வந்து சரியான ஹதீஸும்பார். அவர் என்ன செய்வார்னு கேட்டால், இந்த சஹாபியை பார்ப்பார். இந்த சஹாபி எப்போ மௌத்தா போனார், அது அவர்கிட்டேருந்து கேட்ட தாபியை பார்ப்பார், இவர் எப்போ மௌத்தா போனார் அதை பார்த்தோம்னு சொன்னால், இந்த சஹாபியை வந்து இந்த தாபி பார்த்ததே கிடையாது. அவர் அந்த வரலாற்றை எடுத்து பார்ப்பார். இவங்க ரெண்டு பேருடைய பிறப்பு இறப்பை எடுத்து பார்க்கும் பொழுது இந்த தாபி வந்து இந்த சஹாபி மூத்தா போன பிறகு தான் பிறக்கவே செய்கிறார், அல்லது இந்த சஹாபி வந்து மூத்தா போகும் பொழுது இந்த தாபி வந்து 3 பிள்ளையாக இருந்தார் உதாரணத்துக்கு, இப்படின்ற மாதிரி சில குறிப்பு அவர்கிட்ட இருக்குன்னு வைங்க. அவர் கருத்து பிரகாரம் இது சங்கிலி அறந்து போச்சு, இவர் கருத்து பிரகாரம் தாபி சஹாபி மட்டும் பார்க்குறாரு, சஹாபிட்டும் தாபி கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிடுறாரு. இவர் டீப்பாக நுழைஞ்சு போய் பார்க்குறாரு, என்ன செய்யுது, சஹாபி தாபிங்கிறது கரெக்டு தான், இந்த பர்டிகுலர் சஹாபி இவர் பார்த்துருக்கிறாரா, வேறு வேறு சஹாபாக்களை அவர் பார்த்துருப்பார். இந்த சஹாபியை சின்ன வயசு வயசில் மூத்தா போன சஹாபின்னு வைங்களேன், அப்படியான சஹாபியாக இருந்து நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டாங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு சஹாபியாக இருந்து இவரையும் பார்ப்பாங்க. இவருக்கு வந்து அவர் மௌத்தாப்பமும் இருக்குது, 3 தானே, 3 போய் ஹதீஸை கேட்க முடியுமா, அப்போ 4 கேட்க முடியுமா, அதனால் வந்து இவர் இந்த இங்கே வந்து தொடர் அருந்திருக்குது. வேற யார்ட்டையும் கேட்டிருப்பார், இவர் சொல்லி இன்னொரு ஆள் சொல்லி கேட்டிருக்க முடியுமே தவிர, ஒரு தாபி இடையில் விடுபட்டுருக்கணுமே தவிர, இவரே அதை கேட்டிருக்க மாட்டார்ன்னு அவர் சொன்னார்னா இப்போ கருத்து வேறு வந்துடும்ல. இப்போ என்ன, ஒரு ஹதீஸ் தான், ஒரு ஹதீஸில் அறிவிப்பாளர் குறை சம்பந்தமாக முடிவு செய்யும்போது இவர் பார்வைக்கும் அவர் பார்வையும் வேறுபட்டுரும், அவங்களுக்குள்ள சந்திப்பு இருக்குதா அப்படின்னு பார்க்கும் பொழுது இவர் பார்வைக்கும் அவர் பார்வைக்கும் வேறுபட்டு போயிடும். அதே மாதிரி ஒரு ஹதீஸை ஒருத்தர் அறிவிக்கிறார், ஒரு ஹதீஸை எடுத்துக்கொண்டாந்து ஒரு அறிஞர்னு ஒருவர் நீங்கள் வச்சுக்கக்கூடாது, ஒரு குழு 10 பேர் கூட இருக்கலாம். 10 அறிஞர்கள் அந்த ஹதீஸை பார்க்குறாங்க, என்ன பார்க்குறாங்க, எல்லாம் சரியாக இருக்குது, எந்த குறையும் இல்லை, சந்திப்புலாம் சரியாக இருக்குதுன்னு சொல்லி சரின்ட்டு போயிடுவாங்க. இன்னொருத்தர் என்ன செய்கிறாருன்னா, அந்த அதிசயம் எடுத்துக்கிட்டு அது எல்லாம் சரியாக தான் இருக்குது, இதே விஷயத்தை வந்து வேறு ஆளுக்கு இது மாற்றி மாறி வச்சுருக்கிறாங்களே அப்படின்னு வேறு அதிசயம் அள்ளி கொண்டாந்து போட்டு அவர் தேடுறாரு.
இப்போ என்ன ஆயிரேன், அது சாதத்தில் ஒடியாந்துறது. இவங்க அந்த ஹதீஸ் அறிவிப்பாளர் மட்டும் வச்சுக்கிட்டு என்ன செய்கிறாருன்னு கேட்டால், சரியான ஆள் இவர், சரி அவர், சரி அவர், சரி எல்லாம் ஓகே, சந்திப்பெல்லாம் இருக்குது ஓகே, சரின்ட்டு போயிடுவாங்க. அப்போ இந்த ஆளுக்கு சரின்ட்டு சொன்னதை வந்து அந்த ஆள் தவறுன்னு எதுன்னு சொல்கிறாரு, அந்த சாதுங்கிறப்ப அவர் கவனிக்கிறார். இந்த 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 தாபி வந்த இந்த சகாபிட்டு வந்து அறிவிக்கிறாரு, இந்த சகாபிட்டு வந்து பத்து தாபி அறிவிக்கிறாங்க, ஒம்பது தாபி வந்து மாத்தமாக அறிவிக்கிறாங்க, இவர் வந்து அதுக்கு முரணை அறிவிக்கிறாரு, அப்போ இது சரியான ஹதீஸ் இல்லை அப்படின்னு காரணம் காட்டி அவங்க தள்ளுவாங்க. அப்போ ஒரு ஹதீஸு தான் இந்த இலக்கணத்தை விட்டு வெளியே போகலை யாருமே. அந்த இலக்கணத்தை வந்து டீப்பாக பார்க்கக்கூடியவர்களுக்கு வந்து குறைகள் நல்லா தெரியும், மேம்போக்காக பார்க்குறவங்களுக்கு அந்த குறை தெரியாது. அப்போ அவங்களுடைய பார்வையில் உள்ள கோளாறின் காரணமாகத்தான் சிலர் சஹி என்றும் சிலர் லைஃப் என்றும் சொல்வார்கள். நாம் நடுவில் உட்கார்ந்து கொண்டு இந்த ரெண்டு சாரார் கூட்டில் எது சரின்னு ஒரு கருத்துக்கு வந்துடலாம். இவர் சொன்னதை ஏற்றுக்கணும், அவர் சொன்னதை ஏற்றுக்கணும் தேவை கிடையாது. காரணத்தோடு ரெண்டு பேர் விளக்கியிருப்பாங்க, அந்த காரணங்களை வச்சு இவர் சொல்கிற காரணம் சரியாக இருந்துச்சுன்னு சொன்னால் நம்ம வந்து ஒத்த கருத்துக்கு வந்துடுவோம். அவங்க ரெண்டாக போனதுனால அவர் சொல்கிறத ஏற்றுக்கிறதுக்கு ஒரு மதுகப்பு, இவர் சொல்கிறத ஏற்றுக்கிறதுக்கு ஒரு மதுகப்புன்னு வர தேவையில்லை. அப்போ எதனால் வரும்னு கேட்டால், ஹதீஸில் வந்து ஒரு ஹதீஸ் சரி என்று சொல்வதில் சண்டை வரும். எதனால் வரும் என்று கேட்டால், இந்த தன்மை அதில் இருக்குதா, எந்த தன்மை, இலக்கணம் சொன்னார்ல, அந்த இலக்கணத்தில் உள்ள அந்த தன்மை தன்மைகள் குறிப்பிட்ட ஹதீஸில் இருக்குதா என்பதை ஆய்வு செய்யும் பொழுது ஒருவர் பார்வையில் அது இருப்பதாக தென்படும், ஒருவர் பார்வையில் அது இல்லைன்னு தென்படும். இல்லைன்னு தென்படக்கூடியவர் வந்து லைஃப்னு சொல்லி விட்டுருவார், இருக்குதுன்னு தென்படக்கூடியவர் சைகன்னு சொல்லிவிடுவார். நம்ம ரெண்டு பேர் கூட்டம் நமக்கு கிடைக்கும்போது ஆய்வு செஞ்சு பார்க்கும் பொழுது நம்ம எதை தேர்ந்தெடுக்கிறதுக்கு நமக்கு தெளிவாயிரு, நமக்கு குழப்பம் வராது. அந்த அறிஞர்களுடைய காலத்தில் உள்ள அது வருமே தவிர ரெண்டு பேருடைய கருத்தும் தெரியக்கூடிய மூன்றாம் தலைமுறைக்கு என்ன செஞ்சேன் குழப்பம்லாம் இருக்காது. இவர் தான் காரணத்தோடு சொல்கிறார்ல, இவர் பார்க்காம சொல்கிறாரு, அவர் தான் கூடுதல் விவரத்தை சொல்கிறார்ல அப்படின்னு எடுத்துக்கிறோம். அப்போ இது ஒரு காரணம். என்ன காரணம், அதாவது ஹதீஸை இந்த இலக்கணத்தை ஒத்துக்கிட்டால் கூட ஒரு ஹதீஸு சரியா என்பதில் வந்து சண்டை வர்றதுக்கு காரணம் என்னென்னு கேட்டால், இந்த தன்மைகள் இருக்குதா, அதுக்குரிய வாசகத்தை படிக்கணும் பாருங்கள். ஓ கது எஹு தலிஃபூனை, முரண்படுவார்கள் சில வேளை. இந்த கது என்பது வருங்காலத்தில் வந்தால் சில வேளைன்னு அர்த்தம் வந்துடும். ஓ கது எஹு தலிஃபூனை, சில வேளை முரண்படுவார்கள், ஃபி சிஹத்தி பாலில் அஹாதீதி, சில ஹதீஸுகள் சரியா என்ற விஷயத்தில், சிஹத்து விஷயத்தில், சிஹத்துனா சரியானதா என்ற விஷயத்தில் கருத்து வேறுபாடு கொள்வார்கள். எதனால் கருத்து வேறுபாடு கொள்கிறாங்க, இந்த இலக்கணத்தில் கருத்து வேறுபாடு இல்லை, இதுதான் ஹதீஸுக்கு இலக்கணம், சரியான ஹதீஸுக்கு இதுதான் இலக்கணம், அதில் மாற்றுக்கருத்து இல்லை. எதில் வரும்னா பர்டிகுலர் ஹதீஸு, குறிப்பிட்ட ஒரு ஹதீஸு சரியா என்கிற விஷயத்தில் கருத்து வேறுபாடு வரும். கது எஃத்தலிஃபூன, ஹதீஸ்களை அறிஞர்கள் மாறுபட்ட கருத்து கொள்வார்கள். எது விஷயத்தில், ஃபி சிஹத்தி பாலில் அஹாதீதி, சில ஹதீஸு சரியா என்ற விஷயத்தில் மாறுபட்ட கருத்து கொள்வார்கள். எதனால் என்றால், லிஹத்திலாஃபிஹிம், அவர்கள் முரண்படுவதால். எதில் முரண்படுகிறார்கள், ஃபி உஜூதி ஹாதிஹில் அவுசாஃபி, இந்த தன்மைகள், இந்த தன்மைன்னு அந்த இலக்கணத்தில் சொன்னார்ல அது, இந்த தன்மைகள் உஜூதுனா இருக்கிறது, இருக்கும் விஷயத்தில், ஃபி உஜூதி ஹாதிஹில் அவுசாஃபி, இந்த தன்மைகள் இருக்குதா என்கிற விஷயத்தில், ஃபீஹி அந்த ஹதீஸில், அந்த குறிப்பிட்ட ஹதீஸில் இந்த தன்மை உண்டா என்பதில் கருத்து வேறுபாடு கொண்ட காரணத்தினால் அது சரியா தவறா என்பதிலையும் கருத்து வேறாயிரும். இந்த தன்மை இருக்குன்னு நினைக்கக்கூடிய ஒரு சைகிம்பார், இந்த தன்மையில் குறை இருக்குது அப்படின்னு நினைக்கிறோம் லைஃப்ன்றவார். அப்போ லைஃபு செய்கின்ற ஒரு ஹதீஸுக்கு மாறுபட்ட கருத்து வருவதற்கு காரணம் என்னென்னு கேட்டால், அந்த குறிப்பிட்ட ஹதீஸில் அந்த தன்மைகள் இருக்குதா இல்லையா என்பதில் அவங்களுக்கு புரிதலில் கருத்து வேறுபாடு வந்துடும். அதில் கருத்து வேறு வந்துருச்சுன்னு சொன்னால் அந்த ஹதீஸை பற்றின முடிவுலையும் கருத்து வேறுபாடு வந்துடும்ல. அதான் சொல்கிற இன்னொருக்க பாருங்கள், ஓ கது எஹுத்தலிஃபூனை, சில நேரத்தில் கருத்து வேறுபாடு கொள்வார்கள், ஃபி சிஹத்தி பாலில் அஹாதீதி, சில ஹதீஸு சரியானது என்ற விஷயத்தில் கருத்து வேறுபாடு கொள்வார்கள். எதனால் கருத்து வேறுபாடு வரும் என்று கேட்டால், லி இஹுத்திலாஃப், இந்த இலக்கணம் சரியில்லைங்கிறதுக்காக இல்லை, லி இஹுத்திலாஃபிகம், அவர்கள் கருத்து வேறுபாடு கொண்டதால், ஃபி உஜூதி ஹாதிஹில் லவ்சாஃபி ஃபீஹி, இந்த தன்மைகள் இந்த ஹதீஸில்
இருக்கும் விஷயத்தில் உஜூதுனா இருக்குதல், ஃபி உண்டாகுதல்னு அர்த்தம். ஃபி உஜூதி ஹாதிஹில் அவுசாஃபி ஃபீஹி, இந்த தன்மைகள் இந்த ஹதீஸில் இருக்கும் விஷயத்தில் கருத்து வேறுபாடு கொண்டதால் ஒரு ஹதீஸு சரியானது என்பதிலும் கருத்து வேறுபாடு வந்துடும். நான் சொன்ன கருத்துக்குள்ளே வாசம் வந்துருச்சா? சரி, இது ஒன்று சொல்லிட்டார். அடுத்து என்ன செய்கிறார்னு கேட்டால், இன்னொரு காரணமும் இருக்குது அப்படிங்கிறார். இன்னொரு, அதாவது ஒரு ஹதீஸை சரின்னு சொல்வதில் வந்து ரெண்டு கருத்து ஆயிடுவாங்க, இலக்கணத்தை ஒத்துக்கிடுவாங்களாம், சரின்னு சொல்வதில் வந்து ரெண்டு கருத்து வந்துடுவாங்க. எதனால் வந்துடுவாங்க? இந்த இலக்கணப்படி அதிலாக இருக்காரா, லாபித்தா இருக்கிறாரா, எல்லாம் சனது சரியாக இருக்குதா, சாதா இல்லாமல் இருக்கா, இல்லத்து இல்லாமல் இருக்கான்ட்டு அந்த தன்மைகள் இந்த ஹதீஸில் இருக்குதான்னு பார்ப்பாங்க. இருக்குதுன்னு யாருக்கு தென்பட்டுச்சோ அவர் சகிம்பார், இல்லைன்னு அவர் தென்பட்டுச்சுன்னா அவர் அவர்கிட்ட இருக்கிற கூடுதல் விவரத்தின் காரணமாக இல்லைன்னு தெரிய வந்துச்சுன்னு சொன்னால் அவர் லைஃப் பண்ணுவார், இதனால் தான் முரண்படுகிறார்கள்ன்றாரா? அடுத்து ஒரு விஷயத்தை சொல்கிறார். அடுத்து ஒரு விஷயம் சொல்கிறது வந்து அவருக்கு அவர் முரண்படுற செய்தி தான் சொல்கிறார். யார்? இப்னு சலாஹ் வந்து அவர் தனக்குத்தானே முரண்படுறார். அது அப்படின்னு சொல்லுவாங்க அறிஞர்களாக, யாராக இருந்தாலும் என்ன செய்யும், அப்படி கண்ணை மூடிக்கிட்டுலாம் சொல்லிட்டு போக முடியாது. இவர் என்ன செஞ்சார்னு கேட்டால், இந்த இலக்கணத்தில் கருத்து வேறுபாடு இல்லைன்னு சொன்னார்ல, எந்த இலக்கணத்தில்? சஹீஹ் என்பதற்கு நான் ஒரு இலக்கணம் சொல்லியிருக்கிறேன். அந்த இலக்கணம் என்ன? இத்திசாலு சனது ஒரு இலக்கணம், அதிலாக இருக்கணுங்கிறது ரெண்டாவது இலக்கணம், லாபித்தாக இருக்கணுங்கிறது மூணாவது இலக்கணம், நாலாவது இலக்கணம் சாதா இருக்கக்கூடாது, அஞ்சாவது இலக்கணம் வந்து இல்லத்திருக்கக்கூடாதுன்னு ஒரு அஞ்சு இலக்கணம் சொன்னார்ல, இந்த அஞ்சு இலக்கணத்திலையும் கருத்து வேறுபாடு கிடையாதுன்ட்டார்ல. இப்போ என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், இதில் கருத்து வேறுபாடு இருக்கிறது அதனாலேயே மாறி பேசுவாருங்கிறார். அப்போ எதில் கருத்து வேறுபாடு இல்லைன்னு சொன்னாரோ அதில் கருத்து வேறுபாடு இருக்குன்னு இப்போ பேசுகிறார். முதல் சொன்ன விஷயம் ஓகே, அதாவது ஒரு ஹதீஸு சரியா தவறா என்பதற்குல ரெண்டு கருத்து வரும், அதுக்கு ரெண்டு காரணம்ங்கிறார். ஒரு காரணம் என்னென்னு கேட்டால், அந்த இலக்கணப்படி இந்த ஹதீஸ் அமைந்திருக்கிறதா என்பதில் அவங்களுக்கு மாறுபட்ட கருத்து வர்றதுனால ரெண்டு கருத்தை சொல்லிடுவாங்க, இது ஏற்றுக்கலாம், இது ஓகே. அடுத்து என்ன பேசுகிறார் அவர் இப்போ இந்த நூலாசிரியர் சொல்கிறாருன்னு கேட்டால், இந்த விதிமுறை நம்ம சொன்னோம்ல, இந்த விதிமுறைகள் அவசியம்தானா அப்படிங்கிறது கருத்து வேறுபாடும். அதாவது எந்த விதிமுறை? இந்த சஹிஹான் ஹதீஸுக்கு இலக்கணம் சொன்னார்ல, இந்த தன்மைகள்லாம் அவசியம்னு சொல்லி, இது அவசியம்தானா அப்படிங்கிறத கருத்து வேறுபாடு கொண்டார்களே ஆனால், அப்போ ஹதீஸை பற்றின முடிவுலையும் கருத்து வேறு வந்துடும்ல அப்படின்னு இப்போ சொல்கிறார். இதை வந்து முதல் சொன்னதுக்கு இது மாற்றம். முதல் என்ன சொல்கிறாரு, ஹதீஸுக்கு சரியானது என்பதில் இந்த இலக்கணம்தான் சரி என்பதில் எந்த கருத்து வேறுனு கிடையாதுங்கிறாரு. இப்போ என்ன சொல்கிறாருன்னா, சில ஹதீஸுகளை சரி இல்லைன்னு, இதை இன்னும் உதாரணத்தோடு விளங்கணும். உதாரணமாக முருசல்னு ஒரு ஹதீஸ் இருக்குது. முருசல்னா என்னது? அது வந்து இந்த சஹாபாக்கள் விட்டு போனதுக்கு பேர் முருசல்ம்பாங்க. ரசூல்லா சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்தை சஹாபி அறிவித்தா வந்து அது முருசலில் வராது, முசனதில் வந்துடும். சஹாபி விட்டுட்டு தாபி அறிவித்தார்னு சொன்னால் முருசல் ஆகிவிடும். இந்த முருசல் வகையில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அதை வந்து சில அறிஞர்கள் வந்து அதை ரெண்டாக பிரிக்கிறாங்க முருசலை. ஒரு முருசல் என்னென்னு கேட்டால், இப்போ சஹாபியே சஹாபி விட்டுட்டு அறிவிப்பார், அதாவது தாபியை வந்து சஹாபி விட்டு அறிவிக்கிறது முருசலுங்கிறது நம்ம பழிச்சுன்னு விளங்குறது. சில சம்பவங்கள் மக்காவில் நடந்த ஒரு சம்பவமாக இருக்கும், அதை மதீனாவில் வந்து இருக்கிற வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர் அறிவிப்பார். அவர் அந்த நேரடி சாட்சியாக இருந்திருக்க மாட்டார். மக்காவில் உள்ள அறிவிக்கிற மக்காவாசியத்தான் இருக்கணும். மக்கள் உதாரணம், இப்போ ஆயிஷா நாயை அறிவிக்கிறாங்கல்ல, வஹி ஆரம்பிக்கிற ஹதீஸ் இருக்குல்ல, வஹி புகாரியில் ரெண்டாவது ஹதீஸ் வரும்ல, வஹி எவ்வாறு துவங்கியது, இது ஆயிஷா நாய்க்கு அறிவிக்க முடியுமா? அப்போ அவங்க அவங்க அவங்களோட வயசு என்ன? அப்போ ஆயிஷா நாய் வந்து இந்த செய்தி அறிவிக்கவே முடியாது. ரசூலுல்லாஹ் நபியாகக்கூடிய நேரத்து சம்பவத்தை வந்து அபூபக்கர் அறிவித்தார்னா நம்ம ஏற்றுக்கிற முடியும், உமர் அறிவித்தா ஏற்றுக்கிற முடியும். ஆரம்ப காலத்தில் இஸ்லாத்தை தழுவி அந்த பத்து சஹாபாக்கள் அசரத்துல் பஷர் அறிவித்தாங்கன்னா நம்ம என்ன செய்ய முடியும், ஏற்றுக்கிற முடியும். ஹதீஜா நாய் அறிவிக்கிறதுக்கு இல்லை, மூத்தா போயிட்டாங்க. அப்போ அப்படி இல்லாமல் ஜிப்ரீல் வந்தார், ஹிராவுக்கு வந்தார், இதையெல்லாம் அறிவிக்கிறதா இருந்தால் இதை வந்து ஆயிஷா நாயை அறிவிக்க முடியாது. அப்போ ஆயிஷா நாய் வந்து அதுக்கு மூத்த வாப்பாட்டை கேட்டிருக்கலாம், அபூபக்கர் சித்திக்கிட்ட கேட்டிருக்கலாம், உமர்கிட்ட கேட்டிருக்கலாம்,
அப்படி தான் அறிவிச்சிருக்க முடியுங்கிறதுனால ஆயிஷானாகி இந்த சம்பவத்தை அறிவித்தாலும் இவங்க அதில் நேரடி விட்னஸ் இல்லை, இவங்க நேரடி சாட்சி கிடையாது அப்படின்னு வரையில் அங்கேயும் சஹாபி விடுத்தானே போகுது. சஹாபி தான் அறிவிக்கிறாரு, ஆனால் சஹாபி விடுபட்டு போய்கிறது. அப்போ மக்காவில் நடந்த சம்பவங்களை வந்து மதீனாவில் உள்ள ஒருத்தர் வந்து அது கடைசியில் இஸ்லாத்துக்கு வந்தவர் அறிவித்தார்னு சொன்னால், ஹிஜ்ரி 1வது ஆண்டில் நடந்ததை வந்து ஹிஜ்ரிங்கிற நுபுவத்துடைய முதல் ஆண்டு நடந்ததை வந்து நுபுவத்துடைய 20வது ஆண்டில் வந்து ஒருத்தர் இஸ்லாத்துக்கு வர்றார் அவர் அறிவித்தார்னு சொன்னால், உனக்கு எப்படிப்போ அது தெரியும், நீ தான் இப்போ இஸ்லாத்துக்கு வரலையே அப்படின்னா இவர் யார்கிட்ட கேட்டு தான் அறிவிச்சிருப்பார். இவர் நேரடியாக அதை பார்த்து அறிவிச்சிருக்க மாட்டார். இப்படி வரக்கூடியதையும் முரசல்னு தான் சொல்லுவாங்க, ஒரு வகையில் முரசல் ஆயிரும். அப்போ அந்த முரசலை வந்து நம்ம ஏற்றுக்கிறலாம். ஏன்னு கேட்டால் இது சஹாபியாக இருக்கிறதுனால, சஹாபி சஹாபிட்டேருந்து அறிவித்தார்னு சொன்னால் அப்போ நம்ம சஹாபி விடுபட்டு நம்மளை பாதிக்காது அப்படிங்கிற அடிப்படையில் தான் நம்ம அந்த ஹதீஸ்லாம் சஹின்னு வச்சுக்கிட்டு இருக்கிறோம். அந்த ஹதீஸ்லாம் என்ன செய்கிறோம், சஹின்னு வச்சுக்கிட்டு இருக்கிறோம். நம்ம வந்து என்ன செய்யலாம், இந்த புகாரில் உள்ள அந்த 2வது ஹதீஸ் இருக்குல்ல, வஹி எப்படி வந்துச்சுன்ற அது லைஃப் யாராவது சொன்னோமா? ஆனால் அங்கே விடுபட்டு தானே இருக்குது, அங்கே ஆள் விடுபட்டு இருக்குதே, என்ன விடுபட்டுருக்கு? ஆயிஷா நாயகி எப்படி அதை அறிவிக்க முடியும்? அந்த நேரத்தில் ஆயிஷா நாயகி அறிவிக்கிற நிலையில் இருக்கலையே அப்படின்னு வச்சு பார்த்தீங்கன்னா அது இல்லைன்னு சொல்லணும். ஆனால் சஹின்னு எல்லோரும் சொல்கிறாங்க. அப்போ அந்த முரசலை வந்து பிரிக்கும் பொழுது அப்போ ஆள் விடுபட்டு இருந்தாலும் கூட சஹி ஆகுதா இல்லையா? இப்போ ஆனால் இலக்கணம் என்ன சொன்னார், விடுபடாமல் இருக்கணுங்கிறார். விடுபடாமல் இருக்கணும் என்பதிலும் விதிவிலக்கு இருக்கா இல்லையா? அறிவிப்பாளர் என்ன செய்யணும், எத்த செலு இசநாதுகுன்னு சொல்கிறார்ல, இசநாது சேர்ந்துருக்கணும், ஆதியிலேருந்து கடைசி வரைக்கும் சேர்ந்துருக்கணுங்கிறார். இந்த வஹி வந்த ஹிராவுக்கு வஹி வந்த ஹதீஸை அறிவிக்கும் பொழுது ஜாபீர் அறிவிக்கிறார் ஒரு செய்தியை. அவர் மதீனாவாசி, ஜாபீருக்கு இந்த சம்பவம் இருக்கும்போது தெரியாது. அவர் மதீனாவாசி, அவர் வாப்பா தான் அந்த அக்கபாவுடைய காலத்தில் வந்து இஸ்லாத்தை தழுவுனவர். அப்போ இந்த ஜாபீருங்கிறவர் என்ன செய்கிறார்னு கேட்டால், எப்படி வஹி வந்துச்சுங்கிறது அறிவிக்கிறார். அவர் நேராக இருந்தாரா? அவருடைய ஊர் மதீனா. மதீனாவுக்கு ரசூலுல்லாஹ் வந்த பிறகு அவங்களோட இஸ்லாத்தில் ஏற்றுக்கொண்ட ஒரு மனிதர் சஹாபி. அப்போ இன்னொன்று வந்து ஆயிஷா நாயகி அறிவிக்கிறாங்க, வஹி எப்படி வந்துச்சுன்னு அறிவிக்கிற இந்த ரெண்டு செய்தியில் அறிவிக்கக்கூடியவர்களும் இவர் சொன்ன இலக்கணத்தின் பிரகாரம் பார்த்தா லைஃபாக தானே போவோம். ஏன் லைஃபாக போகுது? இங்கேருந்து வருது ஆயிஷா வரைக்கும் கரெக்டு, ஆயிஷாட்டிருந்து ரசூலுல்லாஹ் வரைக்கும் உள்ளதுக்கு இல்லையே சங்கிலி இல்லையே. அதை அந்த கட்டத்தில் ஆயிஷா நாயகி அந்த சம்பவத்தை அறிஞ்சிருக்க முடியாத, யார்கிட்டையாவது கேட்டிருப்பாங்க, ஒன்று ரசூல்லாட்ட கேட்டிருப்பாங்கன்னு வச்சுக்கலாம். ரசூல்லா பிற்காத்து நடந்ததை ரசூல்லாவே சொல்லியிருப்பார்கள்னு சொன்னால் எதுவும் விடுபடலைன்னு வச்சுக்கலாம். அல்லது மூத்த சகாபாக்கள் இந்த மாதிரி வந்துச்சு என்று அறிவித்து அதை ஆயிஷா நாயகி கேட்டும் கூட அறிவித்திருக்கலாம். அப்போ இந்த விதியை வந்து மாற்ற வேண்டியிருக்கு பாருங்கள். இப்போ எந்த விதியை இந்த சொன்னார்ல, அந்த ஷர்த்து போட்டார்ல, இதுதான் ஷர்த்து. சரியான ஹதீஸ் என்ன, ஃபஹுல் ஹதீஸுல் முஸ்னதுள்ளது எத்தசில் இஸ்னாதுஹு, இஸ்னாது இணைந்திருக்குமே அந்த ஹதீஸு தான் சஹிங்கிறார். இஸ்னாது இணைந்திருக்குமே என்பதற்கு விதிவிலக்கு இப்போ கொடுக்க வேண்டியிருக்குது. என்ன விதிவிலக்கு கொடுக்கணும், இஸ்னாது இணைந்திருக்குன்னு. ஆனால் ஒரு சஹாபி விட்டிருந்தார் என்று சொன்னால் அதுக்கு பொருந்தாதுன்னு அதில் சேர்க்கணும். அப்போ இந்த விஸ்னாது இணைந்திருக்கிற ஒரு தன்மை வந்து இல்லாமல் இருந்தாலும் சில ஹதீஸு சரியான ஹதீஸ் ஆகிவிடும் அப்படின்னு இருக்குது. அப்போ இதனாலே என்ன செய்வாங்கன்னா கருத்து வேறுபாடு கொள்ளுவாங்க. எதனால், அப்போ இலக்கணத்தை சரியாக சொல்லிட்டேங்கிறாரு, இதுதான் சரியான ஹதீஸு இலக்கணம்ங்கிறாரு. இலக்கணம்னு சொல்லிவிட்டு என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இந்த இலக்கணம் சரி இல்லைன்னு நினைக்கக்கூடியவர்களும் என்ன செய்வார்கள், ஹதீஸு சரியில்லை என்று சொல்லிவிடுவார்கள்ங்கிறார். அப்படி யாருமே சொல்ல மாட்டாங்க கருத்து வேறுபாடு இல்லைன்னு சொன்னார். அவர் தான் சொன்னார். எப்படி சொன்னார் பாருங்கள், அவர் சொன்னதுக்கு முரண்படுறார். என்ன செய்கிறார்னா, ஃபஹாதா ஹுவல் ஹதீஸ் உள்ளதி யுஹுக்கம் லஹு பிஸ்ஸஹத்தி பிலா ஹிலாஃபின் பைன் அஹ்லில் ஹதீஸ், இதுதான் கருத்து வேறுபாடு இல்லாமல் சஹீன் முடிவு எடுக்கக்கூடிய ஹதீஸ் ஆகும், பிலா ஹிலாஃபே கிடையாதுங்கிறார். ஹிலாஃபே இல்லை, ஏகமானது இதான்னு சொல்லிட்டார்ல. அப்போ இந்த இலக்கணத்துக்கு மாத்தமாக யாரும் சொல்லலைன்ட்டார்ல, இப்போ சொன்னாங்கிறார், சொல்லலைன்னு சொல்லிவிட்டு இப்போ என்ன செய்கிறாரு, சில ஹதீஸுகள்கிட்ட இந்த சில தன்மை இருக்கிறதுல கருத்து வேறு வரும். எதனால் வரும் என்று கேட்டால், லிஹ்திலாஃபியும் ஒரு விஷயம், லிஹ்திலாஃபியும் ஃபி உஜூதி ஹாதிஹில் அவுசாஃபி,
இந்த தன்மைகள் இந்த ஹதீஸில் இருக்கிறதா என்கிற விஷயத்தில் கருத்து வேறுபாடு வந்த காரணத்தினால் என்ன செய்யும் அவங்களுக்குள்ளே வந்து கருத்து வேறுபாடு வரும்ட்டார். இன்னொன்று என்ன செய்கிறாருன்னா, அவ் அல்லது லி இஹ்திலாஃபிஹிம், அவர்கள் கருத்து வேறுபாடு கொள்வதால், எதில் கருத்து வேறுபாடு கொள்கிறாங்க, ஃபி இஷ்டிராத்தி பலில் பலி ஹாதிஹி லவ்சாஃபி, இஷ்தரத்தை என்றால் நிபந்தனையாக்கினான் அப்படின்னு அர்த்தம். இஷ்தரத்தை என்றால் ஷர்த்துன்ற சொல்லும்ல, ஷர்த்தை ஆக்கிறது. இஷ்தரத்தை என்றால் நிபந்தனை போட்டான், இஷ்திராத்தி என்றால் நிபந்தனை இடுதல். ஃபி இஷ்திராத்தி பலி ஹாதிஹி லவ்சாஃபி, இந்த தன்மைகளில் சிலதை நிபந்தனையாக்கும் விஷயத்தில் அவங்க கருத்து வேறுபாடு கொள்கிறார்கள். எதில் கருத்து வர, நம்ம ஷர்த்து போட்டார்ல இவர் என்னவா இருக்கணும், அதில் இருக்கணும், லாபித்தா இருக்கணும், இத்துசாலாக இருக்கணும்னு சொன்னார்ல, அது அந்த அதை கண்டிஷன் போடுவதில் அவங்களுக்கு மாற்று கருத்து இருக்கிறது. எதில் மாற்று கருத்து உத்தேசமாக இருக்குதுன்னு கேட்டால், கமாஃபில் முர்சலி, முர்சலில் இருப்பது போல். முர்சலில் இருக்கிறன்னு என்ன அர்த்தம், ஒரு சஹாபி வந்து அவர் சம்மந்தப்படாத ஒரு விஷயத்தை வந்து அறிவிக்கிறார், அப்போ வேறு சஹாபிட்ட தான் அறிவிச்சிருப்பார். அப்போ சஹாபி சஹாபி விட்டுவிட்டார், அப்படிப்பட்ட முரசலாக இருக்கும் என்று சொன்னால் அதை வந்து இந்த கண்டிஷன் பொருந்தாதுன்னு நினைக்கிறாங்க. அவங்க என்ன செய்வாங்க, இந்த ஹதீஸை சரின்றுவாங்க. இப்போ இந்த இலக்கணத்தை மட்டும் வச்சு பார்த்தோம்னு சொன்னால், இப்போ ஜாபீர் அறிவிக்கக்கூடிய அந்த வஹி ஹதீஸ் வந்து பலவீனமாயிரும். ஏன், சங்கிலி தொடர் இல்லை ஜாபீருக்கும் ரசூல்லாவுக்கும் அந்த கட்டத்தில், வஹி இறங்கும் காலகட்டத்தில் என்ன இல்லை, சங்கிலி தொடர்பு இல்லை, அதுவே பலவீனமான ஹதீஸாக போயிடும். ஆனால் அதுக்கு இந்த ஷர்த்து பொருந்தாதுன்னு சொல்கிற ஆளுக்கு பார்வையில் சரியான ஹதீஸாக போயிடும். அந்த கண்டிஷன் வந்து உண்டா இல்லையா, அந்த கண்டிஷன் அவசியமாக இல்லையா, அதை கொஞ்சம் தளர்த்தணுமா அப்படிங்கிறல கருத்து வேறுபாடு வந்துச்சின்னு சொன்னால், அப்போ என்ன செய்ய முடியாச்சா, சில ஹதீஸை வந்து சரியானது தவறானது என்று மாறி மாறி கருத்து சொல்வார்கள். அப்போ என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், ஓகே அது எஃத்தலிஃபூன, அறிஞர்கள் கருத்து வேறுபாடு கொள்வார்கள். எதில் கொள்வார்கள்னு கேட்டால், ஃபிசி ஹதி பாலில் அகாதிதி பிஹி, சில ஹதீஸுகளில் இந்த தன்மை இருக்குதா, பதில் அகாதிதி, இந்த ஹதீஸுடைய சில ஹதீஸுகள் சரியா என்பதில் கருத்து வேறுபாடு கொள்வாங்க. எதனால் கொள்வாங்கன்னு கேட்டால், இஹ்திலாஃபிஹிம் ஃபி வுஜூதி ஹாதிஹி லவ்சாஃபி ஃபிஹி, இந்த தன்மைகள் அதில் இருக்கிறதா என்பதில் கருத்து வேறுபாடு வந்ததால் அந்த ஹதீஸும் சரியா என்பதில் கருத்து வேறுபாடு கொள்வார்கள். இது முரணி இல்லாத விஷயம், அவர் சொன்னதுக்கு இது மாற்றமில்லை. இன்னொரு காரணம், அவ் அல்லதுன்னு போடுறார்ல, அல்லது இன்னொரு காரணத்தினாலையும் ஒரு ஹதீஸை பற்றி மாற்று கருத்து சொல்லுவாங்க. என்ன காரணம், அவுளி இஹ்திலாஃபிஹிம், அவர்கள் முரண்படுவதால், முரண்பட மாட்டாங்கன்றார் முதல்ல, இப்போ முரண்படுவாங்கிறார், அவுளி இஹ்திலாஃபிஹிம் முரண்படுவதால், ஃபி இஷ்திராத்தி பாலி ஹாதிஹி லவ்சாஃப், இந்த தன்மைகள் இந்த இலக்கணத்தில் சொல்லப்பட்ட இந்த தன்மைகளில் சில தன்மைகளை நிபந்தனையாக ஆக்குவதில் அவங்களுக்கு கருத்து வேறுபாடு இருக்குது. இதை நிபந்தனை ஆக்க தேவையில்லைன்னு சில பேர், நிபந்தனையாக தான் ஆக்கணும்னு சில பேர், அதில் எது வரும், இந்த இத்திசாலில் வரும். இத்திசாலை வந்து எந்த கண்டிஷனும் இல்லாமல் நிபந்தனை ஆக்கினீங்கன்னு சொன்னால், இந்த ஜாபீர் அறிவிக்கிற மாதிரி வஹி ஹதீஸ் எல்லாம் பலவீனமாக போயிடும். அது சஹாபிக்கு பொருந்தாது, இல்லை சஹாபியன்னு சேர்த்துக்கணும், சஹாபியை தவிர அப்படின்னு இருக்கும் என்று சொன்னால் அந்த கருத்து உள்ளவங்க பிரகாரம் சரியான ஹதீஸாக போயிடும். அப்போ எதனால் கருத்து வேறுபாடு வருது, இப்போ ஜாபீர் அறிவிக்கிற ஹதீஸ் சரியா என்று கேட்டால், ஒரு இந்த இலக்கணம் இப்போ சொன்னார்ல, இவர் இலக்கணத்துப்படியே நின்று பேசுகிற ஆளுக்க பார்வையில் அது சரியான ஹதீஸ் இல்லை. ஆனால் அதுக்கு இது தேவையில்லை, சேர்ந்துருக்கணுன்ற அவசியம் வந்து சஹாபிக்கு அப்புறம் வர்ற ஆளுகளுக்கு தான். சஹாபியை சஹாபியை விட்டார்னு சொன்னால் அதுக்கு பொருந்தாது என்ற இலக்கணத்தில் நிற்பார்களே, ஆனால் அவங்க கருத்து பிரகாரம் அது சரியான ஹதீஸ் தானே, அதுதான் அனைவரும் ஏற்றுருக்குறாங்க. இவர் சொன்ன இந்த கண்டிஷனை ஏற்றுக்கல. அப்போ சனது சேர்ந்திருக்க வேண்டும், சேர்ந்திருக்கணும் என்பதில் விதிவிலக்கு என்னென்னு கேட்டால், இல்லை சஹாபா சஹாபாவை தவிர ஏதாவது ஒன்று அங்கே இணைச்சிக்கிறணும். இப்போ சஹாபி விடுபட்டிருந்த சஹாபி சஹாபி விட்டிருந்தார் என்று சொன்னால் அதில் வந்து நம்ம அதை பார்க்க தேவையில்லை. ஆள் விட்டிருந்தாலும் பரவாயில்லை, சஹாபி தானே விட்டுருக்கிறாரே, மறையா அதில் என்ன, எப்படி இந்த சஹாபியை தான் நம்ம அலச ஆய்வு செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டோமே அப்படின்னு வந்துடுது. கமாஃபில் முர்சலிங்கிறார். அப்போ இவர் சொல்கிற இலக்கணத்திலேயே இவர் வந்து முரண்பாடு இருக்குன்னு ஒத்துக்கிறார். இப்போ நான் சொன்ன இலக்கணத்தில் எந்த கருத்து வேறுபாடும் இல்லைங்கிறாரு, அப்புறம் சொல்கிறாரு சில ஹதீஸ் விஷயத்தில் இது சரி தவறுன்னு கருத்து வேறுபாடு வரும். ஏன்னு கேட்டால், இந்த இலக்கணத்தை சிலர் ஒத்துக்கிற மாட்டாங்கங்கிறார். அதான்
நான் சொன்ன இலக்கணத்தில் உள்ள சில கண்டிஷன்களை சிலர் வந்து ஏற்றுக்கறல, இந்த கண்டிஷன் தேவை கிடையாதுன்னு சொன்னால் அப்போ வந்து சரியானது தவறானதுன்னு ரெண்டு முடிவு சொல்லிடுவாங்கள்ல அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு மாறுபட்ட கருத்தை சொல்லிட்டார். இது குறித்த கூடுதல் விவரங்களை இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்த வாரத்துக்கு பார்ப்போம்.